Hello friends, welcome back to my gaming channel. So இப்ப வந்து பார்க்க போற என்ன கேட்டிங்கனாக்கா புதுசா ஒன்னு கொண்டு வந்தாங்க. நம்ம போன வீடியோல பார்த்தோம் பாத்தீங்களாக்கா, அது வந்து இந்த வீடியோ நான் அப்லோடே பண்ணல, இனிமே தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து நான் இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன், அது என்னன்றதை நான் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் கடைசியில். ஸோ இங்கே வந்து ஒரு ஈவெண்ட் வந்துட்டு இருக்கீங்க, பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. அந்த ஈவெண்ட்டில் நான் தான் டாப்பில் இருக்கிறேன், அதையும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஸோ இது வந்து காமிக்க மாட்டேது. ஸோ இவன் வந்து செகண்ட் இருக்கிறாப்புல, ஐயோ கிளிக் பண்ணுறேன், விசிட் கிளிக் பண்ணுறேன்னா சே. ஸோ என்ன போட்டிருக்கான் பையன்கே பார்க்கலாமா? ஓ என்ன பார்த்து காப்பி அடிக்கிறாரு, இதே போட்டுக்கிறாரு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இன்ஃபேக்ட் அந்த இது முடிச்சிட்டேன் பார்த்தீங்களாக்கா, மேயருக்கான இது அது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈவெண்ட் வந்துச்சு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து என்ன ஈவெண்ட்னாக்கா, நீங்கள் அதிகமாக கண்டினியூஸாக ஆக்டிவாக இருந்தீங்கனாக்கா இந்த கேமில் உங்களால் ஈஸியாக எல்லா பாயிண்ட்ஸும் எடுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் நோட் பண்ணிப்பீங்கன்னா, நான் வந்து டாப்பில் இருக்கேன்னா லெவல் 44 இருக்கானே, ஓகே. இவனும் 44, இவனும் 44, இவனும் 45, எல்லாரும் லெவல் 44 இருக்கவங்களும் ஃபஸ்ட்டு 30% வந்து சூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை டாப் 30ன்னு தெரியல எனக்குது. பட் எனவே அந்த லிஸ்ட்டை நான் வந்து இப்போ டாப்பாக இருக்கிறேன். அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எனக்கு வந்து ரீச் பண்ணதுக்கு வந்து இன்னும் ஒரு 5000 பாயிண்ட் தான் என்னமோ தேவைப்பட்டுருக்குது. கரெக்டாக சொல்லணுனாக்கா எனக்கு வந்து 5092 பாயிண்ட் தேவைப்படுது எனக்கு. ஒன்ஸ் நான் வந்து இது ரீச் ஆகிட்டு 45 போயிட்டேனாக்கா என்ன அடுத்து அந்த இதில் இதில் ப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, இதை தான் கொடுத்துக்குறாங்க, இதை போய் சரி பண்ணிட்டு வந்துடுறேன். இதுதான் ஓகே, எழுதும்போ இது என்னது புதுசாக ஒரு மனுஷன் வரும், சி மனுஷன் குரங்கு வரும். போக்கோ, ஓ இதான் போக்கோவா? போக்கோ ஃபோன் கேள்விப்பட்டீங்க, குரங்கு ஃபோன் அது பேர். சே எனக்கு தெரியாமல் போச்சு, நான் வேறு போக்கோ ஃபோன் வாங்கணும்னு நினச்சினுக்கிறேன். எப்படி வாங்குவோம் பாருங்கள் நான். ஓகே காய்ஸ், ஸோ இப்போ வந்து இதுதான் உங்களுக்கு சொல்லலாம் நினச்சேன் நான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். இருங்க, இதில் இன்னொரு நான் அட்டாச் பண்ணுறேன் சொன்னால அதுவும் அட்டாச் பண்ணுறேன் நான், அதை நான் அப்புறமா பேசி அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி போட்டிருக்கேன். ஒவ்வொருத்துலேயும் பார்த்தீங்கன்னா அச்சா ஐயோ 9 கொடுக்க முடியாது. ஸோ ஒவ்வொன்றதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து எவ்வளோ டைம் இருக்குது, அதாவது ஒரு க்ராப் இது வந்து 2 hours ஆகும் டொமேட்டோ தக்காளி போடுறதுக்கு, அதோடைய எவ்வளோ டைமுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்று மாதிரி கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து அந்த இந்த பாயிண்ட்ஸு. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நான் தக்காளி போட்டிருக்கேன், என்னுடைய க்ராப் ஃபீல்டு வந்து மொத்தம் 70 இருக்குது. 70 × 8 நம்பர் எவ்வளோ பெருக்குனிங்களா? இருங்க பெருக்கி பார்க்குறேன். 70 × 8 எவ்வளோ தெரியுமா? 70 × 8 560 பாயிண்ட்ஸ் எனக்கு வரும். திடீர்னு 560 மாதிரி நான் வந்து 6000 போவேன், அதாவது 2 hours கழிச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யார் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்களோ இந்த கேமில் அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டக்கு டக்கு டக்குன்னு ஏறுவாங்க, அவங்க அதான் டாப் பொசிஷனுக்கு வருவாங்க. ஓகே, ஐ திங்க் வந்து நான் லெவல் 44 இருக்கனால இவங்க இதில் டாப்பில் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நான் லெவல் 45 போயிருந்தாக்கா வேறு ஒரு லிஸ்ட்டுக்கு போயிடுவேன்னு நினைக்கிறேன் நான். ஐ திங்க் ஸோ, அப்படி இருந்தால் நடந்துச்சுனாக்கா நம்மளுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் கேம் பிளே. நன்றி, வணக்கம், பை பாய். அந்த லிஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன் இப்போது. ஓகே காய்ஸ், நான் சொன்ன அந்த லிஸ்ட்டு இதுதான். ஸோ இப்போ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இந்த காம்படிஷனில் நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறீங்களோ அவ்வளோதான் உங்களால் வின் பண்ண முடியும். இது ஒரு சின்ன கால்குலேஷன் நான் போட்டிருக்கேன், இந்த கால்குலேஷன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோட அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லணும், வீட்டோட டியூரேஷன் எவ்வளோ இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் போகிறோம்ல வீட்டு கோதுமை போகிறோம்ல, அதோட டியூரேஷன் 3 நிமிஷமாக இருந்துச்சு, ஆனால் 2 நிமிஷம் குறைச்சிருக்காங்க இந்த இவெண்ட்டுக்காக அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. அதே மாதிரி இந்த இவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் அந்த கேமில் லாகின்லேயே இருக்கிறீங்களோ, அதாவது கேமை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அப்போ தான் உங்களால் வின் பண்ண முடியும். இந்த கேமை இப்போ தான் இப்போ தான் கண்டுபிடிக்கிறேன், முன்னாடி கண்டுபிடிச்சேன் நான் இதை, பட் நானும் வின் பண்ணல அப்படின்னு நினச்சேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது நீங்கள் வீட் மட்டுமே போட்டால் மட்டும்தான் உங்களால் எக்கச்சக்க பாயிண்ட்ஸ் கெயின் பண்ண முடியும். நீங்கள் வேறு ஏதாவது போட்டிங்கன்னு வச்சுக்கலாம், அப்படியே பாயிண்ட்ஸ் குறைஞ்சிட்டே வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்கா 560, 700, 800, 1120, 1190, 1660 அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக இங்கேருந்து போய் குறைஞ்சிட்டே வந்து லைட்டாக இங்கே ஏறுற மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆனால் அதோடைய 1 hour ஹைப்போதெட்டிக்கல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 hour கணக்கு போகிறேங்க, கால்குலேஷன் எடுத்துக்கிறேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா என்கிட்ட வந்து 70 ஃபீல்டு இருக்குது. ஃபீல்டுனால் அந்த ஃபீல்டு நம்ம இதில் வந்து அப்ளை பண்ணுவோம் ஹார்வெஸ்ட்டு. ஸோ அந்த அது சொல்கிறேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 70 இருக்கா என்கிட்ட. இப்போ 1 hour நான் கால்குலேட் பண்ணுறேன். இப்போ வீட்டோட டியூரேஷன் 2 நிமிஷமா. ஸோ இப்போ வந்து 60
டிவைடட் பை 2 நிமிஷம் போடுறேன், எத்தனை எத்தனை 2 நிமிஷம் இருக்குது, 1 ஹவர் 32 நிமிஷம் இருக்குது. அண்ட் என்கிட்ட எவ்வளோ 30 தடவை நான் அதை வந்து கம்ப்ளீட்டாக போட்டு எடுக்க முடியும், அப்படிதானே அர்த்தம். ஸோ அதே மாதிரி எத்தனை பார்த்தீங்கன்னா 30 தடவை என்னால் முடியுமா அதை? அண்ட் தென் என்கிட்ட எவ்வளோ ஃபீல்டு இருக்குது? 70 ஃபீல்டு இருக்குது. ஸோ 70 தடவை, அதாவது ஒரு முறை நான் 2 மினிட்ஸ் கழித்து ஒரு தடவை எடுத்தனாக்கா எனக்கு வந்து 70 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படி சொல்கிறேன் நான், ஓகேங்களா? அதே மாதிரி 30 × 70 எவ்வளோ வருவாங்க நினைக்கிறீங்க? 2100 பாயிண்ட் வரும் 1 ஹவரில். இது நீங்கள் வீட் மட்டுமே 1 ஹவருக்கு போட்டுக்கிட்டே இருந்தீங்கனாக்கா, அதாவது அன் என்ன சொல்கிறேனாக்கா, கண்டினியூஸாக அதை பார்த்துட்டே இருக்கணும். யூ ஹாவ் டு பி வாட்சிங் இட், லாகின் டு த கேம் அண்ட் வாட்ச் இட் கண்டினியூஸ்லி. யூ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே அவே, கோ எனி அதர் அப்ளிகேஷன் அண்ட் யூ வில் லூஸ் 2 மினிட்ஸ். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, அது உங்களுக்கே தெரியும் அது. ஸோ கான் பார்த்தீங்கன்னாக்கா 5 மினிட் கான் சொல்கிறேன் நான். கானுடைய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்டுங்க, அதுக்கு வந்து மொத்தம் 5 நிமிஷம் ஆகுது, ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி 1 ஹவருக்கு 12 முறை எடுக்கலாம். இப்போ கால் கட் எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ 60 மினிட்ஸ், அதாவது 1 மணி நேரம் அதை டிவைட் பண்ணுறேன், எவ்வளோ கானுடைய டியூரேஷன் எவ்வளோ 5 நிமிஷத்தில் டிவைட் பண்ணுறேன், 12 டைம்ஸ் என்னால் அது போட முடியும். ஸோ 12 டைம்ஸ் எத்தனை ஃபீல்டு இருக்கு என்கிட்ட? 70 ஃபீல்டு இருக்குது. ஸோ மொத்தமாக எனக்கு எவ்வளோ வரும்? 1 ஹவர் கழிச்சு 840 கார்னு வரும், சோளம் வரும். இந்த 840 சோளத்துலேயும் 840 சோளத்துலையும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? சோளத்துக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 840 × 2 போட்டிங்கன்னா 1680 தான் வரும். கம்பேர் டு வீட், உங்களுக்கு வீட் மட்டும்தான் அதிகமாக கிடைக்கும், இது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பாயிண்ட்ஸ் போக போக பார்த்தீங்கன்னா கம்மியாக எட்டு தப்பு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா ரப்பர் ட்ரீலாம் பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் இருக்கும், அதில் பாயிண்ட் 17 இருக்கும். ஆனால் அதுக்கு அந்த டியூரேஷன் 1 டைம் நீங்கள் எடுக்கிறதுக்கே 12 ஹவர்ஸ் ஆகும். ஸோ இப்போ உதாரணத்து நான் இதை ரப்பர் ட்ரீ போட்டு காமிக்க பாருங்க. ஸோ இது வந்து 1 ஹவருக்கு கிடையாது, 1 டைமுக்கு இது. ஸோ மீன்ஸ் ரப்பர் ட்ரீ போட்டு 12 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் எடுப்பீங்க. ஸோ இப்போ எடுத்தீங்க சொன்னாக்கா 70 ஃபீல்டு இருக்கு என்கிட்ட, ஓகேவா? 70 ஃபீல்டு நான் ரப்பர் ட்ரீ போடுறேன், அதில் பாயிண்ட் எவ்வளோ? 17. மொத்தம் எவ்வளோ வரும்? 1100 கிடைக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆனால் அது எடுக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஆகும் உங்களுக்கு? 12 ஹவர்ஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த 1190 இருங்க, 1190 நான் வந்து இப்போ 12 ஆல் டிவைட் பண்ண சொன்னாக்க எனக்கு 1 ஹவருடைய மதிப்பு தெரியுமா? 1 ஹவருக்கு எனக்கு எவ்வளோ வரும்? 99.1. ஸோ கம்பேர் டு திஸ் உங்களுக்கு வந்து எல்லாமே கம்மியாக தான் கிடைக்கும். இதுதான் வந்து இந்த கேமில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ இது மட்டும் இல்லைங்க, இந்த கேம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டெவலப்பர் என்ன யோசிச்சிருக்காங்கனாக்கா, இந்த கேமை விட்டு அதாவது நீங்கள் லாகின் பண்ணியே இருக்கணும், அந்த லாகின் பண்ண ஸ்க்ரீனை விட்டு நீங்கள் மாறினீங்களாவே, ஃபார் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இப்போ 2 மினிட்ஸ் இது க்ராப்பு, நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டீங்க, அது மீன்ஸ் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் வீட்டு போட்டுட்டீங்க, நீங்கள் போட்டுட்டு இங்கே போயிட்டீங்க, போயிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, நீங்கள் எங்கே வெளில போகிறீங்க, வரத்துக்கு 10 நிமிஷம் ஆச்சு. அந்த அப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 70 பாயிண்ட் மட்டும் தான் கிடைக்கும், அப்போ வந்து உங்களுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ எப்போ மற்றதெல்லாம் போகணும், நீங்கள் வந்து கேப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, டைம் ஏதோ ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும்னாக்கா 10 மினிட்ஸ் கேரட் போட்டு வச்சுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கும்போது இப்படி கிடைக்கும். ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் கிடைக்க வரும். இதை போட்டால் மட்டும் தான் உங்களால் 1 ஹவருக்கு இவ்வளோ பாயிண்ட் கிடைக்கும். அப்போ பார்த்துங்க 1 ஹவருக்கு இவ்வளோ பாயிண்ட்னாக்கா, ஸோ இன்ட்டு ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கலாம் கேமில், எவ்வளோ வரும் நினைக்கிறீங்க? 6300 பாயிண்ட் வரும். என்னுடைய மொத்த பாயிண்டே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வரைக்கும் 12,000 தான் அது வந்து எடுத்திருக்கேன் நான். ஒரு 2-3 மணி நேரம் இந்த கேமில் இதே இதை மட்டுமே போட்டு போட்டு ஆக்டிவாக இருந்தீங்கனாக்க 6000 பாயிண்ட் எடுத்துலாம் நீங்கள். அப்போ பார்த்துங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா நான் சொல்கிறேன் இதை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா, இது இது வந்து ஹைப்போதெட்டிக்கல் பாயிண்ட்ஸ், இது நான் பண்ணது. இது என்கிட்ட 70 ஃபீல்டு இருக்குது. ஸோ ஒரு சில பேர்கிட்ட வந்து கம்மியாக இருக்கலாம் ஃபீல்டு. ஸோ இது தவிர்த்து இன்னொரு விஷயம், அது என்ன விஷயம் தெரியுங்களா? அதான் ஹீட்டு. ஸோ என் ஃபோன் இந்த அளவுக்கு ஹீட் ஆகி நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நான் வந்து வின் பண்ணும் அப்படின்ற அந்த எண்ணத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நேரம் ஆக்டிவாக வச்சுட்டேன். ஸோ அப்புறம் தான் அந்த எனக்கு அந்த பவுச்சு இருந்தாலும் எனக்கு எதுவும் தெரியல, அந்த பின்னாடிக்கு பார்த்தீங்களா பவுச்சு, அது இருக்கலாம் எனக்கு எதுவுமே தெரியல. அண்ட் தென் பவுச்சை கழட்டி பார்த்தேன், என்ன விலகிட்டா இருக்குது பவுச்சு உள்ளே எப்படின்னு சொல்லி சும்மா கழட்டி பார்த்தா அப்படியே கொதிக்குதுங்க, அப்படியே உடனே நெட்டை ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் நான். ஸோ இப்போ வேணால் போய் பாருங்களேன் அந்த கேம் பிளே. இப்போ வந்து நான் ஃபுல்லாக சோளம் தான் போட்டுட்ருப்போம் நான். ஸோ பேடுங்க, வெரி வெரி பேட். நீங்கள் வந்து எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்களோ அதான் இந்த கேம் பிளே விட்டு நீங்கள் நகரவே கூடாது, அப்படி இருந்தால் மட்டும் தான் உங்களால் இதை பண்ணவே முடியும். அண்டு இந்த கேம் பிளேலாம் இன்னொருத்தன் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வந்தாலே தெரில, இல்லை யாராவது டெவலப்பர்ஸ் யாராவது வந்து சும்மா ஃபேக் பண்ணி பாட் மாதிரி ரெடி பண்ணி விட்டாலும் தெரில, திடீர்னு ஒருத்தவன் சம்மந்தமே இல்லாமல், நாங்கள் ரெண்டு பேர் தாங்க ஃபஸ்ட்டு போட்டி போட்டிருந்தோம் ஸ்டார்டிங்கில், ஒருத்தன் பார்த்தோம் பார்த்தீங்களாக்கா கொக்கோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு பேர் ஒன்று. ஸோ அந்த பையனும் நான் தான் போட்டி போட்டு தான் ஃபஸ்ட்டு செகண்டு மாறி மாறி வந்துட்டு இருந்தோம் நாங்கள். நானும் நினச்சேன் அதுக்கு கீழே எக்கச்சக்கமாக நான் நில்லுன்னு ஒருத்தவன், பேரே வித்தியாசமாக இருக்குது. நீ பாருங்கள் இப்போதைக்கு 17 பாயிண்ட் வந்திருக்கான் இப்போதைக்கு, ஓகேங்களா? இப்போ நில்லுன்னு ஒருத்தன் இருக்கான் நான் தேர்டில், கம்மியான இருக்கான் பாயிண்ட்டு, அவன் வந்துட்டீர் ஃபஸ்ட்டில் வந்துட்டாங்க. எனக்கு இப்போ கூட என்னன்னு தெரியல எனக்கு, ஆனால் செம ஹீட் ஆயிடுச்சு. நானே வந்து இப்போதைக்கு விட்டு விட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் நான்.
நான் அவ்வளோவா இது விளையாடலாம். ஆக்சுவலி இதான் இந்த கேம் பிளே எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு இது. இந்த டெவலப்பர் எப்படி யோசிச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துங்க. ஓகே கைஸ், இது வந்து இது சொல்லுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டேன். ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வரேன்ண்ணா, பை பாய், டாடா.